எதிர்வரும் லோக்சபா தேர்தல் காங்கிரஸ் மற்றும் பாஜக என இரண்டு கட்சிகளுக்கும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜக காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளை வெல்லும் என்பது குறித்த கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. அந்த வரிசையில் தற்போது தெலங்கானா மாநிலத்தின் கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. இது பாஜகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெடரல் புதிய தலைமுறை ஏபிடி இந்த கருத்து கணிப்புகளை நடத்தியிருந்தது. அதன்படி எதிர்வரும் லோக்சபா தேர்தலில் தெலங்கானாவில் பாஜக ஒரே ஒரு தொகுதியை கூட வெல்லாது என்று கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 2019 ஆண்டு பாஜக 4 இடங்களை கைப்பற்றி 19.45% வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த முறை சதவிகிதம் அப்படியே 16.78% சரியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸை பொறுத்த அளவில் கடந்த முறை 29.48% வாக்குகளுடன் 3 எம்பி தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது. ஆனால் இந்த முறை வாக்கு சதவிகிதம் 42.50% உயர்ந்து மொத்தமுள்ள 17 தொகுதிகளில் 13 தொகுதிகளை கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 4 தொகுதிகளில் சந்திரசேகர ராவின் பிஆர்எஸ் கட்சி வெற்றி பெறும் என்றும் அதன் வாக்கு வங்கி 44.52% 32.62% குறையும் என்று பெடரல் புதிய தலைமுறை கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை பிஆர்எஸ் 9 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது. இந்த அளவு மாற்றத்திற்கான காரணம் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேர்தலில் ஆளும் பிஆர்எஸ் கட்சியை காங்கிரஸ் தோற்கடித்திருந்தது. வாக்கு விகிதத்தில் காங்கிரஸ் 39.40% பிஆர்எஸ் கட்சி 37.35% பெற்றிருந்தது. ஆனால் பாஜகவுக்கு 13.90% வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. இந்த வெற்றி லோக்சபா தேர்தலிலும் பிரதிபலிக்க வாய்ப்பிருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆந்திராவை பொறுத்தவரையில் இந்த கருத்து கணிப்புகள் அப்படியே தலைகீழ் மாற்றமடைந்திருக்கிறது. அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியின் 4 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 32.81% வாக்குகளுடன் 13 இடங்களையும், தெலுங்கு தேசம் கட்சி 31.49% வாக்குகளுடன் 11 இடங்களில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தளவில் 11.70% வாக்குகளுடன் ஒரு தொகுதியை கைப்பற்றும் என்றும், காங்கிரஸ் 5.72% வாக்குகளை பெற்றாலும் எந்த தொகுதியையும் கைப்பற்றாது என்றும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.